ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः कुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनावतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराण मुनिना मध्ये महाभारतं अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्बत्वामनुसंददामि भगवद्गीते भवद्वेषिणीं। नमोस्तुते व्यास विशाल बुद्धे फुल्लार विंदायतपत्र नेत्र येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सुदीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। श्री भगवान उवाच कायेन मनसा बुद्ध्या केवलैरिन्द्रियैरपि योगिनः कर्म कुर्वन्ति संगम त्यक्त्वात्मशुद्धये युक्तकर्मफलं त्यक्त्वा शान्तिमाप्नोति नैष्टिकीम् अयुक्तः कामकारेण फले सक्तो निबध्यते। अर्जुनனுடைய கேள்வி
சாரி, இந்த நெட்ஒர்க் இன்னும் இன்டர்நெட் கிடைக்கல எனக்கு. ஸோ ஃபோனில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால் பகவான் பதில் சொல்லிட்டு வரார். யுக்தா கர்மஃபலம் தியக்த்வா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகீம் அயுக்தா காமகாரேண பலே சக்தா நிபத்தியதே. யுக்தா யோக யுக்தா கலெக்டடா இருக்கக்கூடிய பர்சன் அர்த்தம். கர்மபலம் தியக்த்வா இந்த கர்ம யோகத்தை பண்ணிட்டு வர்றதுனால சாந்தி மாப்னோதி நைஷ்டிகீம் இந்த நிஷ்டபாவத்தினால அந்தகரண சுத்தி, கர்மயோகியாக எடுத்துக்கும் பொழுது அந்தகரண சுத்தினால சாந்தியை அடைகிறான். சாந்தினா லேக் ஆஃப் கான்ஃபிளிக்ட், அந்தகரணத்துல வந்து ஒரு ஸ்டெடினஸ், துக்கம் இல்லாத தன்மை அடைகிறான். சாந்தி மாப்னோதி அயுக்தா காமகாரேன பலே சக்தா நிபத்தியதே. அன்கலெக்டடா இருக்கிறவன், ஒரு கர்ம யோகத்தை பண்ணாத ஒரு கர்மடன் பலாபிசந்தினால பந்தத்தை அடையறான், பந்தத்துல மாட்டின் இருக்கான்னு. கர்ம யோகத்துக்கு பிரீஸாக ரெண்டாவது லைன்ல அப்படி செய்யாதவனுடைய நிலைய சொல்ற. யுக்தா ஈஸ்வராய கர்மாணி ந மம பலாய இத்தியேவம் சமாஹிதா சன்னு கர்மபலம் தியக்த்வா பரித்தியஜ்ய சாந்திம் மோக்ஷாக்யாம் ஆப்னோதி. ஈஸ்வராய கர்மாணி, பரமேஸ்வரனுக்கு இந்த கர்மாவனுடைய கர்மாவை ஈஸ்வரார்ப்பணம், கர்மாவனுடைய பலனை பிரசாதம், இதுதான் கர்மயோகம். ஈஸ்வராயங்கிறது பிரித்தியவத்து அப்படின்னு போன ஸ்லோகத்துல ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணார். சுவாமிக்கு வந்து எப்படி வந்து ஒரு சர்வெண்ட் வந்து தன்னுடைய மாஸ்டருக்காக கர்மாவை பண்ணுவானோ அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸ்வரன் தான் இந்த இந்த காரியத்தை நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு பண்றது அப்படின்னு ஒரு பாவத்தோட பண்ணு அப்படின்னு வியாக்கியானம். அது ஒரு விதம். இன்னொன்னு ஒண்ணு விதமானா நம்ம பார்த்துன்னு வரா மாதிரி ஈஸ்வரன்றது, ஈஸ்வரன் யாரு? அபின்ன நிமித்த உபாதான காரணம் தான் ஈஸ்வரன். சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் நிமித்த காரணமும் ஈஸ்வரன் தான், உபாதான காரணமும் ஈஸ்வரன் தான். இன்டெலிஜென்ட் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட். யதா ஊர்ணனாபிஷ்ருஜதே கிருண்ணதேஜ, எப்படி ஒரு சிலந்தியானது இந்த சிருஷ்டியை செஞ்சு திருப்பி தனக்குள்ளேயே வாங்கிக்கிறதோ அந்த மாதிரி ஜெகத்தினுடைய சிருஷ்டி நடக்கிறதுன்னு வேதாந்த வாக்கியம். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து ததனு பிரவிஷ்ய சச்சத்யச்சாபவத். அந்த பிரம்மஸ்வரூபமானது இந்த சிருஷ்டியை ஏற்படுத்தி சிருஷ்டிக்குள்ள தானே புகுந்து கொண்டது அப்படின்னு அனுப்பிரவேச ஸ்ருத்தின்னு பேர் அதுக்கு. ரெண்டு மூணு உபனிஷத்துல வர்றது, தைத்திரிய உபனிஷத்துலயும் இந்த அனுப்பிரவேசத்தை சொல்றது. பிரம்மவஸ்துவானது சிருஷ்டியும் பண்ணி தானே அந்த சிருஷ்டிக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணித்து. அப்போ சிருஷ்டம் சிருஷ்டம் பண்ணப்பட்டிருக்குன்றது உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ். அனுப்பிரவேசம் பண்ணித்து அப்படின்னா இன்டெலிஜென்ட் காஸ். அனுப்பிரவேசம்னா என்ன அப்படின்னு பாஷ்யக்காரர் அந்த இடத்துல பெரிய பாஷ்யம் பண்ற. உபலப்திஸ்தானம், பிரம்மத்தினுடைய உபலப்தி அதுல இருக்குங்கிறதுனால அது அனுப்பிரவேசம்னு சொல்றோம் அப்படின்னு. அவைல் இட் இஸ் தேர் அவைலபிள் as the experiencer. அப்போ நிமித்த காரணம் ஈஸ்வரன் தான், பிரம்மன் தான், உபாதான காரணமும் பிரம்மன் தான்.
அப்ப நிமித்த உபாதான காரணம் பிரம்மம் சொல்லும் பொழுது எதெல்லாம் தானா அவைலபிளா இருக்கோ சிருஷ்டியில் அவைலபிளா இருக்கோ அதெல்லாம் ஈஸ்வரன் தான். எதெல்லாம் தானா அவைலபிளா இருக்கோங்கிற பொழுது இங்க நாம பாக்குற நமக்கு திருஷ்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஜெகத்து சூரிய சந்திரன்ல இருந்து மத்த எல்லா விஷயங்கள் எதெல்லாம் இது இது இதுன்னு எனக்கு தெரியறதோ அது அத்தனையும் ஈஸ்வரன் தான். ஏன்னா அதெல்லாம் அவைலபிள். இந்த தேகமும் கொடுக்கப்பட்டது அவைலபிளா இருக்கு. இன்ஃபேக்ட் நானுன்றதுமே கொடுக்கப்பட்டது தான். இப்போ எதெல்லாம் அவைலபிளோ அதெல்லாம் ஈஸ்வரன். இந்த நியத்தின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் அதுவுமே ஈஸ்வரன் தான். அப்போ அந்த ரெக்கக்னிஷனை தான் பக்தின்னு சொல்றோம். இந்த ஈஸ்வரனுடைய நியத்தியாக நடக்கிறது. அப்போ நம்ம இது கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதும் அந்த நியத்தி தான். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தர்மம் சாமானிய விசேஷ தர்மம்ன்ற பொழுது எனக்கு வந்து விசேஷ தர்மம்னா இந்த என்னோட ரோலுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் இல்லையோ. ஃபாதர்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஒரு சன்னுன்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. அவளுடைய ரோலுக்கான ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அது ஈஸ்வர நியத்தி. அந்த ஈஸ்வர நியத்தியினுடைய ரெக்கக்னிஷனை தான் பக்தின்னு சொல்றது. ஈஸ்வராய கர்மாணி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஈஸ்வரனுடைய ஆர்டர்ல நானும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் என்னோட ரோலை பிளே பண்றதுனால. இன்னைக்கு சொல்றான்ல கம்பெனியினுடைய எவ்ரி எம்ப்ளாயி இஸ் எ ஸ்டேக் ஹோல்டர். ஏன்னா ப்ராஃபிட் ஷேரிங் வருதுங்கிறதுனால எல்லாரும் ஸ்டேக் ஹோல்டர் ஆயிடுறான். ஸ்டாக்ஸ் கொடுத்தா அப்ப நீ சம்பளத்துக்காக ஒர்க் பண்றியா இல்ல உனக்காக ஒர்க் பண்றியா? அன்னைக்கு ஒரு இன்டர்வியூல ஒருத்தர் சொல்லிட்டு இருந்த, எல்லாரையும் ஸ்டேக் ஹோல்டர் ஆகிட்டோம்னா அப்ப நீ உனக்கு ஓன் கம்பெனி அப்படிங்கிற பாவத்தோட தான் நீ ஒர்க் பண்ண வர. அந்த மாதிரி இந்த இடத்துல ஈஸ்வராய கர்மாணிங்கிற பொழுது ஈஸ்வரனுடைய நியத்தியில உன்னுடைய ரோல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது நீ அதை பிளே பண்ற, யூ ஆர் பார்ட் ஆஃப் இட் அப்படிங்கிற பொழுது அது கர்மயோகமாகிறது. ஈஸ்வரனுடைய யஜ்ஞத்துல இந்த உன்னுடைய ஆகுதி நீ கொடுக்கற. அதனால ஈஸ்வராய கர்மாணி நம பலாய, எனக்கு பலம் என்னுடைய ஆசை அதனுடைய பூர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயமே இங்க இல்லை அப்படின்னு பண்ணும் பொழுது அது கர்மயோகம். நம்ம பல தடவை பார்த்துட்டோம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது யுக்தா சமாஹிதா ஏவம் சமாஹிதா சன்னே, இந்த மாதிரி அவன் கலெக்டடா ஒரு காரியத்தை பண்றான், ஸ்கேட்டர்டா பண்ணல. இன்னைக்கு இது அப்புறம் அது, அதனால ஏற்படக்கூடிய சுக துக்க அனுபவங்கள் இல்லாம காரியத்தை பண்றவனா சமாஹிதா சன்னு அப்படி பண்ணும் பொழுது தெக்துவா பரித்தியஜ்ய கர்மபலம். அப்ப பலத்தை தியாகம் பண்றான் புத்தினால. எனக்கு இந்த பலன் வரணும் வந்துடுத்து, அதனால சந்தோஷமோ வரலைங்கிறதுனால துக்கமோ விபரீத பலன் வந்ததுனால என்ன கன்சர்னோ இல்லாம இருக்கும் பொழுது அப்ப எதுக்காக பண்றான்னா ஈஸ்வரனுக்காக பண்றான். இருக்கிறத அப்படியே பார்க்க முடியறதா? எது வந்தாலும் அது நடந்து சுக்கமோ துக்கமோ அதுதானே சொல்றாரு. எது ஏற்பட்டாலும் அதை சாட்சியாக பார்த்துட்டே இருக்கக்கூடிய நிலை வரும்பொழுது அவன் என்ன பண்றான்? சாந்திம் ஆப்னோதி மோக்ஷாக்கியாம். மோக்ஷம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாகிய சாந்தியை அடைகிறான். ஆப்னோதி எப்படிப்பட்ட சாந்தி? நைஷ்டிகீம் நிஷ்டாயாம் பவாம். எந்த நிஷ்ட? கர்மயோக நிஷ்டையினால ஏற்படக்கூடியதாகிய சாந்திய
ஆப்னோதி அடைகிறான். த லேக் ஆஃப் கான்ஃப்ளிக்ட், லேக் ஆஃப் சுக துக்க துவந்துவம் இல்லாமல் ஸ்வரூப சுகம். கர்மயோக நிஷ்டமாக இருந்தால், நிஷ்டையில் இருக்கும்பொழுது ரிலேட்டிவ்லி சாந்தி. ஸ்வரூப நிஷ்ட ஞான நிஷ்டையில் இருந்ததுன்னா ஆத்தியந்திக்கையும் சாந்தி, ரெண்டு விதமான சாந்தி. அதனால தான் இங்கே பாஷ்யகாரர் சொல்கிறார், சத்துவ சுத்தி, ஞான பிராப்தி, சர்வகர்ம சந்நியாச ஞான நிஷ்டாக்கிரமேண. கிரமத்தை சொல்கிறார், எப்படி ஏற்படுறதுடா இந்த சாந்தி அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். சத்துவ சுத்தி, சத்துவம்னா அந்தகரணம், புத்தி, அந்தகரண சுத்தி ஏற்பட்டு அதனால ஞான பிராப்தி. அந்த அந்தகரணத்தில் சுத்தமான அந்தகரணம், ரிலேட்டிவ்லி கான்ஃப்ளிக்ட்லெஸ் அந்த கரணத்தில் ஞான பிராப்தி ஏற்படுறது. சர்வகர்ம சந்நியாச, சர்வகர்ம சந்நியாசம்னா என்னன்னு பார்த்தோம். சாதாரணமாக இப்போ கர்ம சந்நியாசம், நான் இது எதுவுமே பண்ணாமல் உட்காண்டிருக்கேன், அது சந்நியாசமா அப்படின்னா, நீ இப்போ என்ன பண்ணுற, ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணாததை நீ பண்ணின்னு இருக்க அப்படின்னு ஆகிறது. புத்தி என்ன பண்ணுது, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கு, அதுவும் ஏதோ காரியம் பண்ணிட்டு தான் இருக்கு. நீ ஃபிசிக்கலாக காரியம் பண்ணல, உட்காண்டிருக்க, உட்காண்டே இருக்க நாள் முழுக்க என்ன, புத்தி எதையோ யோசிச்சுட்டு இருக்கே. அப்போ கர்த்திருவம் இருக்கிற வரைக்கும் சும்மாவே எத்தனை நாள் எப்படியே தியானத்துல நிர்விகல்ப சமாதியிலேயே இருந்துட்டு இருந்தா சர்வகர்ம சந்நியாசமானா சொல்லலாம், ஆனா எவ்வளவு நாள் இருக்க முடியும்? அப்போ அந்த அந்த அவதி, கால அவதி முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிடுறது. அப்போ சர்வகர்ம சந்நியாசம் என்னன்னா, இந்த உடம்பு, கை கால் மனசு எல்லாம் அது காரியத்தை பண்ணிட்டு இருக்கும்பொழுதே சந்நியாசம் பண்ணுறதை தான் சர்வகர்ம சந்நியாசம். ஏன்னா கர்த்திருவ தியாகம், அது எதனால் ஏற்படுறதுன்னா ஞானத்தினால ஏற்படுறது. அதனால சர்வகர்ம சந்நியாச ஞான நிஷ்டாக்கிரமேண. அதனால முதல்ல கர்ம நிஷ்டா, சத்துவசுத்தி, அப்புறம் ஞான பிராப்தி, சர்வகர்ம சந்நியாச ஞான நிஷ்டாக்கிரமேண இது வாக்கிய சேஷா அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்க வேண்டியிருக்கு. அதுதான் பகவான் சொல்ல வரார் அப்படின்னு சொல்றார். யஹாத்து புனகா அயுக்தா, ரெண்டாவது லைன்ல அந்த மாதிரி யோகம் பண்ணாதவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். அயுக்தா, இந்த அசமாஹிதா, அன்கலெக்டடா இருக்கிறவன், ஸ்கேட்டர்டா இருக்கிறவன் என்ன ஆறான், காமகாரணேனங்கிறத இங்க காம காரணேன போடுறார் பாஷ்யக்காரர். காரணம் காரஹா, காமசிய காரஹா, காமகாரஹா, தேன காமகாரேன காம பிரேரித்தையா இத்தியர்த்தா. யாரு ஆசையினால உந்தப்பட்டவனாகியவன், ஆசையினால உந்தப்பட்டவனாகியனால் செய்யப்படக்கூடியது என்ன ஆயிடுறது, மம பலாய இதம் கரோமி கர்ம இத்தியேவம் பலே சக்தா நிபத்தியதே, பந்தப்படுறான். ஏன்னா கர்மா அவனுடைய பலன் அவனை பந்தப்படுத்துறது, புண்ணிய பாபம் பந்தப்படுத்துறது, கில்ட்டு ஹர்ட்டும் பந்தப்படுத்துறது. இதனால வரக்கூடிய வாசனையும் திருப்பி திருப்பி இதை பண்ண சொல்லி அந்த சைக்கிளில் கொண்டு போய் விடுறது. அதஹா துவம் யுக்தா பவ இத்தியர்த்தா, அதனால யோக யுக்தனாகு, யோகத்தை செய் அப்படின்னு தாத்பரியம்னு சொல்றார். யஹா து பரமார்த்த தர்ஷி சஹா, இந்த மாதிரி பரமார்த்த தர்ஷி ஆகிய ஞானி எப்படி இருக்கான் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். சர்வகர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குருவன்ன காரயன்னு. சர்வகர்மாணி மனசா சந்நியஸ்ய சுகமாஸ்தே வசி நவத்வாரே புரே நைவ குருவன்னு ந காரயன்னு தேகி. தேகி சுகம் ஆஸ்தே நவத்வாரே புரே,
சர்வ கர்மாணி மனசா சந்நிய நைவ குருவன்னு என்ன காரம் என்ன? வஷி தேகி அப்படின்னு அது அப்ஜெக்டிவா போட்டுக்கிறாரு. எல்லா கர்மாக்களையும் மனசினால் அப்படின்னா ஞானத்தினால் சந்நிய எங்க சந்நிய நவத்வாரே புரே, இந்த ஒன்பது துவாரங்களுடையதாகிய இந்த புரி போன்ற தேகம் இருக்கே, சிட்டி மாதிரியான தேகம், அந்த தேகத்துல மனசுனால ஞானத்தினால இந்த கர்மாக்கள் எல்லாம் இந்த தேகத்தினுடையது, தேகத்துல இருக்கக்கூடிய இந்திரியங்களினுடையது, தேகத்தினுடைய தேகத்துல இருக்கக்கூடிய புத்தியினுடையதுங்கிறத ஞானத்தினால புரிந்து கொண்டு சுகம் ஆஸ்தே நைவ குருவன் நகார என்ன. தேகம் பண்ணின்னு இருக்கு, புத்தி பண்ணின்னு இருக்கு, இந்திரியங்கள் பண்ணின்னு இருக்கு, குணாகுணேஷு வர்த்தந்தே அப்படிங்கிறதாக அவன் பார்க்கிறான். அதனால கர்மாவை செய்யறதில்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? யாரு செய்யறதில்லை? தேகம் செஞ்சின் இருக்கு, இந்திரியங்கள் செஞ்சின் இருக்கு, மனசு செஞ்சின் இருக்கு, எல்லாம் பண்ணின் இருக்கு, ஆனா நான் செய்யறதில்லை அப்படிங்கிற பொழுது மனசா சந்நிய நைவ குருவன்னு நான் காரையன்னு. தான் இந்த தேகத்திலிருந்து வேறான சுரூபம், புத்தியிலிருந்து வேறானது என் சுரூபம், இந்திரியங்களிலிருந்து வேறானது என் சுரூபம், இந்த எமோஷன்ஸிலிருந்து வேறானது என் சுரூபம், நான் பார்க்கக்கூடிய பதார்த்தங்களிலிருந்து வேறானது என் சுரூபம் அப்படிங்கிற ஞானம் வரும்பொழுது தானாவே இதெல்லாம் தெக்தமாயிடுறது. இது நான் இல்லை, இதுக்கும் எனக்கும் நான் இதுக்கு சாட்சிதான் அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்துடுச்சுன்னா நீ தியாகம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, ஏற்கனவே தெக்தம் ஆயிடுத்து அப்படிங்கிறதுனால சர்வ கர்மாணி மனசா சந்நிய ஞானத்தினாலன்னு அர்த்தம். ஞானம் மனசுல ஏற்படுறது, அதனால இங்க மனசானா ஞானத்தினால், வில்னால இல்ல, அப்படி கிடையாது. நான் இப்ப விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்காக சொல்லல, இது வந்து ஞானத்தினால் அர்த்தம். ஞானேன சந்நிய விவேக புத்தியா அப்படின்னு போடுறார் பாஷ்யகாரர். சர்வ கர்மாணி சர்வாணி கர்மாணி சந்நிய பரித்தியஜ்ய, இங்க ரெண்டு விதமான கர்மாவை, மூணு கர்மாவை கொண்டு வர்றார். நித்தியம், நைமித்திகம், காமியம், அதுக்குள்ள பிரதிஷித்தமும் கொண்டு வந்துட்டார். ச சர்வ கர்மாணி, நீ செய்யக்கூடிய கர்மாவை இப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னு சொல்றார். நித்திய கர்மா, ஏன்னா விஹித கர்மாவை முதல்ல சொல்லிடுற, சாஸ்திரத்தினால கொடுக்கப்பட்டது சர்ம, அத நித்திய கர்மா. நைமித்திகம், நிமித்தத்தை உத்தேசித்து பண்ணக்கூடிய கர்மாக்கள், அந்தந்த காலகட்டங்கள்ல பண்ணக்கூடியது, அமாவாசையிலையோ ஏகாதசியிலையோ வைகுண்ட ஏகாதசியிலையோ அப்படின்லாம் இருக்கோ இல்லையோ, அதெல்லாமே நிமித்தம்தான். மூணாவது காமிய கர்மா, நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கக்கூடியது, அதுவும் வைதிகமாகவும் காமிய கர்மா இருக்கு, புத்திர காமேஷ்டி அந்த மாதிரி காமியங்கள். பிரதிஷித்தம், செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது ஆகிய, அப்புறம் ரோல் பிளேக்கான லௌகிகமான கர்மா, அதையும் சேர்த்துக்கலாம். சர்வ கர்மாணி தானி, அவைகளை மனசா விவேக புத்தியா டிஸ்கிரிமினேஷன்னால, என்ன மாதிரி டிஸ்கிரிமினேஷன்? கர்மாதோ அகர்ம சம்தர்ஷனேன சந்தியஜ்ய இத்தியர்த்தா. கர்மால அகர்மா தரிசனம், அதெல்லாம் பார்த்தோமே நம்ம. கர்மணி அகர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயா ச புத்திமான் மனுஷேஷு சயுக்தா கிருஷ்ண கர்ம கிருத்தின்னு சொன்னார் இல்லையோ. கர்மால அகர்மாவை பார்க்கறது, கர்மாங்கிறது கர்த்தாசிரய, கர்த்தாவை ஆசிரயிச்சிருக்கிறதே ஒழிய காரியத்தை ஆசிரயிக்கிறது கிடையாது அப்படின்னு அதெல்லாம் பார்த்தோம் நம்ம.
அந்த மாதிரி பண்றத மனசா சந்நியசிய அதான் ஞானேன்னு அர்த்தம். அதனாலதான் விவேக புத்தியா கர்மாது அகர்ம சந்தர்ஷனேன அப்படின்னு சொன்னார் சொல்றாரு இங்க. அதனால ஞானத்தினால விவேக புத்தினால தியாகம் பண்ணி என்ன பண்றான் ஆஸ்தே, அதுக்கு பாஷிக்காரர் திஷ்டதி, ஸ்திரமாக அதுல நிக்கிறான்னு சொல்றார். சுகம் தியக்தவான் மனக்காய சேஷ்டா, சுகம்ங்கிறத டிஸ்கிரைப் பண்றார். சுகம்னா என்ன? தியக்தவான் மனக்காய சேஷ்டா, ஏன்னா காயேன மனசா புத்தியா கேவலைர் இந்திரியைரப்பி யோகின கர்ம குருவந்தி சங்கம் தியக்துவாத்மசுத்தே. இப்ப சொன்னாரோ இல்லையா ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி. அதனால இங்க பாஷ்யக்காரர் தியக்தவாங் மனக்காய சேஷ்டா, வாக்கு மனசு காயத்தினால இருக்கக்கூடிய சேஷ்டைய புத்தினால விட்டுட்டு, அதனால அவன் ஒன்னும் செய்ய வாக்குனாலையும் மனசுனாலையும் ஏன்னா காரியம் பண்றது இல்லைன்னு இல்லை, காரியம் பண்ணாலும் தான் அதை செய்வதில்லை அப்படிங்கிற பொழுது அந்த என்ன ஆயிடுறது? நிராயாசா, இப்ப ஆயாசம் போயிடுது இதை செய்யணுமே, அந்த சிரமங்கள்லாம் இல்லை, இது இப்படி ஆயிடுத்தே அப்படிங்கிற ஒரு கஷ்டமும் இல்லை, இது கிடைச்சிடுது ஆஹா அப்படிங்கிற சந்தோஷமும் இல்லை, எதுவும் இல்லாமல் பிரசன்ன சித்தா, எப்பவுமே சுரூபானந்தம் அதுலயே அப்படியே சாந்தின்றது. அதனாலதான் பிரசன்ன சித்தா, எட்டர்னலி பிளீஸ்டு, பிரசன்னம்னா பிளீஸ்டு. சின்ன ஆறு நதி இதெல்லாம் அடிச்சு பிடிச்சு ஓடிட்டு இருக்கும், கடல்ல சமுத்திரத்துக்கு போனோடனே சாந்தமா இருக்கும் இல்லையோ, பூர்ணத்துவம் வந்தா சாந்தம். ஒரு பெரிய வேலி இல்ல இவ்வளோ பெரிய ஆகாசம் பார்க்கும்பொழுது என்ன ஆயிடுறது? ஸ்பேஸ் ஃபுல்லா ஒரு சாந்தி இருக்கும் இல்லையோ, சைலன்ஸ், அந்த இன்ஃபைனைட்டுக்கே அந்த சைலன்ஸ், அதுதான் பிரசன்ன சித்தா, ஸ்வரூபத்துல ரெஸ்ட் ஆகிறது. பிரசன்ன சித்தா ஆத்மனஹான்யத்ர நிவிருத்த பாஹ்ய சர்வ பிரயோஜனஹா, ஆத்மாலதான் பிரயோஜனம், அதுக்கு வெளியில இருக்கிறதுல அவனுக்கு வந்து பிரயோஜனமே இல்லை. சர்வத சம்பளதோதகஸ்தானியம்னு சொல்வார் இல்லையோ பாஷ்யக்காரர், அது மாதிரி எல்லாமே ஆத்மஸ்வரூபத்துல இருக்கு, கூப்ப தடாகத்தை தேடி போக வேண்டியதில்லை. யாவானர்த்த உதபானே சர்வத சம்பளதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா, எல்லா இடத்துலையும் வெள்ளப்பெருக்கு இருக்கும் பொழுது கிணறு எப்படி தேவையில்லையோ அப்படின்னு சொன்ன மாதிரி ஆத்மவஸ்தூலையே எல்லாம் இருக்கு, ஆத்மவஸ்து தான் எல்லாம், அந்த ஆத்மவஸ்துன்னு அந்த சொரூபத்தை ஒருத்த அடைஞ்சிட்டாங்கிற பொழுது வெளி விஷயங்களினுடைய அவசியம் என்ன, அதனால ஏற்படக்கூடியது என்ன? இந்த ஆத்மசுக்கம்தான். வெளியில இருக்கிற பொருள்கள்னால உனக்கு கிடைக்கக்கூடியது, அதை அடையிறதுனால நீ கிடைக்கக்கூடியது இந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய சுகம்தாங்கிற பொழுது ஆத்மஸ்வரூபத்தினுடைய பிரசன்னத்துவம் கிடைச்சதுக்கு அப்புறம் நிவிருத்த பாஹ்ய சர்வ பிரயோஜனஹா, எனக்கு எதுவுமே மாற வேண்டியதில்லை, எல்லாம் இருக்கிறபடி இருக்கட்டும், இருக்கிறபடி இருக்கிறது ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சித்தம் ஏற்பட்டுடுத்துன்னா அது பிரசன்ன சித்தா. நடக்கிறதெல்லாம் ஈஸ்வர லீலையா பார்த்துட்டே போகிறது யதார்த்தம், அது நம்மளா இமேஜின் பண்ணிக்கிறது இல்லை. அதுதான் இத்தனை வருஷமா இந்த ஜெகத்து இருந்துட்டு இருக்கு, இனிமே இருந்துன்னா இருக்க போறது, நம்ம என்னத்தை மாத்திட போறோம்? நம்ம சுத்தி நடக்கிற எதுவாவது நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே கிடையாது, அதனால அதெல்லாம் ஈஸ்வரனுடைய யஜ்ஞமா தான் நடந்துட்டே போயின்னு இருக்கு. நம்ம ஏதோ பண்றதா, நம்ம எல்லாம் சேர்ந்து மாத்திடுறதா நினைச்சுக்கிறோம்.
நம்மளுடைய ரோல் பிளே பண்றது ஒண்ணுதான் நம்மளால முடியும், அதுவும் எவ்வளவு முடியறதோ அவ்வளவுதான். ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால என்ன பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு போயிட்டு இருக்க போறோம். மற்றதெல்லாம் ஈஸ்வரன் நியத்தியா நடந்துட்டேதான் போயிட்டு இருக்கு. அதனால இந்த பிரயோஜனங்கள் தனக்கு என்ன வந்துட்டு போறது இதனால அப்படின்னா, இந்த ஆத்ம சுகத்துல ஒரு லேசம் அந்த க்ஷணம் அனுபவிக்க போறோம். நம்ம ஒரு காரியத்தை பூர்த்தி பண்ணி அதனால ஒரு திருப்தியோ ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா ஒரு க்ஷணிக சுகம் ஏற்பட போறது. அது என்ன பிரயோஜனத்தை கொடுக்க போறதோ அது உன் சுரூபத்துலதான் இருக்குன்ற பொழுது, பிரசன்ன சித்தனாக உன் ஆத்மஸ்வரூபத்திலேயே உனக்கு லயம் இருக்குன்னா பாக்கிய பிரயோஜனம் என்னத்தை கொடுக்கணும்? ஒன்னும் கொடுக்கறதுக்கு இல்லை. அதனால நிவிருத்த பாஹ்ய சர்வ பிரயோஜனா, வெளிப்பிரயோஜனத்து எதுவும் ஒருத்தனுக்கு இல்லாதவனா, ஏன்னா என்ன பிரயோஜனம் வெளியில இருக்கக்கூடியது இருக்கோ அதெல்லாம் ஆத்ம வஸ்துல இருக்கிறதுனால பிரசன்ன சித்தா இது சுகமாஸ்தே. அதனால அவன் ரெஸ்ட்ஸ் இந்த ஸ்வரூபம், ஸ்வரூபத்திலேயே எப்படி டீப் ஸ்லீப்ல நம்ம அப்படியே ஸ்வரூபத்துல லயிக்கிறோமோ சதா அந்த மாதிரி ஸ்வரூபத்துல லயிச்சிடுறான். இது உச்சியதே, அதுதான் சாந்தி. காரியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே எதுவும் பண்ணாம உட்காருன்னு சொல்லல, சேஷ்டை என்ன தேவையோ அந்த சேஷ்டை நடந்துட்டுதான் இருக்கு. லோகசங்கிரகத்துக்காகவோ இல்ல உன்னுடைய கர்மா செய்ய வேண்டியிருக்குன்னு ஒருத்த செஞ்சுட்டு போகிறான். ஆனா புத்தி வந்து சுரூபத்துல லயிச்சிடுறது. நிராயாச பிரசன்ன சித்தா ஆத்மனோன்யத்ர நிவிருத்த பாஹ்ய சர்வ பிரயோஜனா. வெளியில ஒரு பிரயோஜனம், வெளியினா என்ன? இந்த புத்திக்கு வெளியில இந்திரியங்கள்ல தென்படக்கூடிய விஷயங்கள் எதுலையும் என்ன பிரயோஜனம் வரப்போறதோ அது சுரூபத்துலதான் இருக்கு. அதனால சுகமாஸ்தே இது உச்சதே. ஏன் தியாகம் பண்ணிட்டு எங்க சுகமாஸ்தே அதை சொல்ல போற? யாரு முத யாருன்னு சொல்ற? பசி சித்தேந்திரியா இத்தியர்த்தா, தன்னை தன் வசத்தில் இருக்கி கொள்ளக்கூடியவன், இந்திரியங்களை ஜெயிச்சவன். இந்திரியம் புத்தி இதெல்லாத்தையும் தான் நம்ம வசம் பண்ண முடியும். வெளி விஷயங்கள் எதுவுமே நமக்கு வசப்படாது. நினைச்சுக்கிறோம் நம்ம சொன்னா ஒண்ணு நடக்கும்ட்டு. சிச்சுவேஷன்ஸ் நம்ம வசப்படுத்த முடியாது, ஏன்னா அது நம்ம கையில இல்லை, ஈஸ்வரன் கையில தான் இருக்கு. இன்னைக்கு மழை பெய்யணும், இன்னைக்கு இந்த மாதிரி தான் வந்து ரோடில் டிராஃபிக் போகணும்னு நம்ம வந்து வசப்படுத்த முடியுமோ? முடியாது. பீப்புளை வசம் பண்ணலாமா? நம்ம சொல்றபடி தான் நம்ம பாரியா கேட்பா, பர்த்தா கேட்பார், நம்ம குழந்தைகள் கேட்கும்னு சொல்ல முடியுமோ? முடியாது. எல்லாம் இண்டிவிஜுவல், அதையும் வசம் பண்ண முடியாது. அப்ப எதரா வசம் பண்ண முடியும்னா, இந்திரியங்களும் புத்தியும் நீ எத்தனை பண்ணேனா வசப்படுத்தலாம். அதை தாண்டி இருக்கிற எந்த விஷயமும் நம்ம வசம் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அதனால வசி அப்படின்னாலே ஜிதேந்திரியா இத்தியர்த்தா. பிரசக்தசிய பிரதிஷேதான்னு எங்க பிரசக்தி இருக்கோ அங்கதான் நம்ம பண்ண முடியும் முடியாதுன்னு சொல்ல முடியும். பாசிபிலிட்டி இருக்கணும். இப்போ பாசிபிலிட்டியே மனசு இந்திரியத்துல மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் வசேகி எஸ்யேந்திரியானின்னு சொன்னார் இல்லையா இருக்கனே பகவான். அதனால வசின்னா ஜிதேந்திரியா, இந்திரியத்தை ஜெயிச்சவன் அவன் சுகமாஸ்தே அப்படின்னு முடியறது. அதனால கேள்வி கேட்டுக்கிறார் பாஷ்யகாரர், குவா கதம் ஆஸ்தே, யாரு எப்படி இருக்கான் எங்க? அதனால இங்க சொல்ற நவத்வாரே புரே, ஒன்பது துவாரங்கள் உடையது இந்த கோட்டை. அது என்ன ஒன்பது துவாரம்? பாஷ்யகாரர் எக்ஸ்பிளைன் பண்றார், சப்த சீர்ஷன்யானி
ஆத்மனஹா உபலப்தி துவாராணி. முகத்துல தலையில கழுத்துக்கு மேல ஏழு இருக்குங்கிறார். ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, ரெண்டு மூக்கனுடைய துவாரம், ஒரு வாயினுடைய துவாரம், இந்த ஏழு. ஓபனிங் சப்த சீர்ஷாணி சீர்ஷாண்யானி ஆத்மனஹா யானி ஆத்மனஹா உபலப்தி துவாராணி. அந்த ஏழு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய உலக எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கக்கூடியதாகிய கண்ணு மூக்கு காது வாய் இந்த துவாரம். அப்புறம் அர்வாக்வே மூத்திரபுரீஷ விசர்கார்த்தே டிஸ்போஸ் பண்றதுக்காக இன்னும் ரெண்டு துவாரம் கீழ்பக்கம். தைஹி துவாரைஹி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏழு ரெண்டு ஒன்பது துவாரங்களினால் நவத்வாரம் புறமுச்சதே. இந்த மாதிரி ஒன்பது துவாரம் இருக்கக்கூடிய கோட்டை, ஒன்பது கதவு இருக்கக்கூடிய கோட்டை மாதிரி இந்த ஒன்பது துவாரம் இருக்கக்கூடியதாகிய கோட்டை புறம் உச்சதே. நைன் வால்ட் சிட்டி அப்படின்னு சொல்றோம். ஷரீரம் புறம் இவ புறம் சரீரத்தை தான் சொல்றார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றார் பாஷ்யகர். ஒன்பது துவாரம் இருக்கக்கூடிய புறம்னு சொல்லிட்டார். ஒன்பது துவாரம் இருக்கக்கூடிய புறம்ன்றது இந்த சரீரம் புறம் இவ சிட்டிய மாதிரி, ஒரு நகரம் மாதிரி. ஆத்ம ஏகஸ்வாமிகம், இந்த சிட்டியினுடைய ராஜா யாருன்னா ஆத்ம ஏகா, இந்த ஆத்மா தான் சுவாமி ராஜா. இந்த சிட்டி உடம்புங்கிற இந்த சிட்டியில இந்த நகரத்துக்கு ராஜாவாக ஆத்மா இருக்கு. சிமிலி அதனால அப்படிப்பட்டதாகிய தேகத்துல இவன் என்ன பண்றான், ஆத்மஸ்வரூபம் என்ன பண்றதுன்னா, ததர்த்த பிரயோஜனைஹி ச இந்திரிய மனோபுத்தி விஷயைஹி அநேக பல விஜானசிய உற்பாதகைஹி பௌரைஹி இவ அதிஷ்டிதம் தஸ்மின் நவத்வாரே புரே தேஹி சர்வம் கர்ம சந்யா சந்யஸ்ய ஆஸ்தே. அர்த்த பிரயோஜனைஹி ச இந்திரிய மனோபுத்தி விஷயைஹி. இந்த இந்திரியம் மனசு புத்தி, இதனால அர்த்த பிரயோஜனங்கள் உலக அனுபவங்கள் எல்லாம் ஏற்படுறதே அதே அநேக பல விஞ்ஞானசிய உற்பாதகைஹி. பலவிதமான சந்தோஷம், சுகம், துக்கம், பிராப்தி, இந்த மாதிரி பலங்களை உற்பத்தம் பண்ணக்கூடியதாகிய இந்த இந்திரிய மனசு புத்தி முதலானவைகள்லாம் இதுல இருக்கு. பௌரைஹி இவ அதிஷ்டிதம் இதுல இருக்கு. எதெல்லாம் இருக்கு இந்த புறத்துல, இந்த சிட்டியில என்னெல்லாம் உட்கார்ந்து இருக்குன்னா, என்னுடைய இந்திரியங்கள் இந்த சிட்டியில தான் இருக்கு. இந்த நவத்வாரம் இருக்கக்கூடிய இந்த சிட்டி இருக்கே, நகரம் இருக்கே, உடம்புங்கிற இந்த நகரத்துல இதெல்லாம் இருக்கு. என் இந்திரியங்கள் இருக்கு, என் மனசு இருக்கு, என் புத்தி இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இந்த ஏன்னு சொல்றேனே, அந்த ஏங்கிறத தான் விட சொல்ற. ஆனா இதெல்லாம் இந்த சிட்டியில இருக்கு. அது வந்து பல விஷயங்களை எடுத்துன்னு வருது. ஒரு சிட்டின்னு எடுத்துட்டோம்னா அங்க பல பேர் இருப்பான். ஒரு குயவன் இருப்பான், வண்ணா இருப்பான், பல சிட்டிசன்ஸ் இருக்காங்க. ஒருத்தவத்தன் ஒரு காரியத்தை பண்றவன் இருக்கான் ஒரு நகரத்துல, அதுக்கு ஒரு ராஜா இருப்பான், அவன் அவனுடைய காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிற மாதிரி இந்த உடம்புங்கிற கோட்டையில நகரத்துல கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, காலு, இந்த மாதிரி இந்திரியங்கள் எல்லாம் அது அதனுடைய காரியத்தை பண்ணிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பலத்தை ஏற்படுத்தின் இருக்கு. புத்தி அது ஏதோ காரியத்தை யோசிக்கிறது, அது ஏதோ அது ஒரு பிரஜை, இந்த நகரத்தினுடைய பிரஜை. இந்திரியங்கள் ஒரு பிரஜை, மனசு ஒரு பிரஜை, இவெல்லாம் சிட்டிசன்ஸாக இருந்துட்டு அது அதனுடைய காரியத்தையும் பலத்தையும் பண்ணிட்டு இருக்கு.
விஷயை அநேக பல விஞ்ஞானஸ்ய உற்பாதகை பல பலன்கள் பல விஞ்ஞானம் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு இந்த உடம்புன்ற கோட்டைக்குள்ள நகரத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கக்கூடிய இவெல்லாம் அதை பண்ணிட்டு இருக்க பௌரைஹி இவ அதிஷ்டிதம் தஸ்மின் நவத்வாரே புரே அந்த நவத்வாரபுரத்துல தேகி சர்வம் கர்ம சந்நிய ஆஸ்தே தேகியாக இருக்கக்கூடிய இந்த ஆள் யாரு ஆத்மஸ்வாமி அதெல்லாம் அவா காரியத்தை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் எதுவும் பண்ணாம ஆஸ்தே இருந்துருக்கு சந்நியசிய அதது அதது பண்றது பண்ணா வேலையை பண்றான் கோயவன் வேலை பண்றான் ஒரே வித்தியாசம் என்னன்னா ராஜா வந்து இன்டைரக்டா அந்த வேலையை பண்றவனா தானே இருக்கான் ஆத்ம வஸ்துவை பொறுத்த வரைக்கும் இது பண்றதவனாவும் இல்லை இதெல்லாம் பிரேரிதாவாகவும் இல்லை தான் பண்றதாகவும் இல்லை சாட்சியாக தான் இருந்துருக்கு அந்த வித்தியாசம்தான் ஒரு சுவாமிங்கிறதுக்கும் ஒரு ராஜா நகரத்தினுடைய ராஜாவுக்கும் இந்த தேகத்தினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் அந்த ஒரு வித்தியாசம் அத இங்க பூர்வபக்ஷ சித்தாந்தமாக கொண்டு வர்றாரு பாஷிகாரர் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கிம் விசேஷனேன சர்வோஹி தேகி சந்நியாசி அசந்நியாசி வா தேகேயேவாஸ்தே தத்ர அனர்த்தகம் விசேஷனம் சந்நியாசி ஆஸ்தே அப்படிங்கிற வார்த்தைய ஏன்னா சந்நியஸ்ய ஆஸ்தே வசின்னு போட்டிருக்கோம் இல்லையோ அதனால சந்நியாசின்னு சொல்றார் யாரு பகவான் சொல்றத இங்க சந்நியஸ்ய அப்படின்னு சொல்றார் கிம் விசேஷனேன கேள்வி வருது இது நவத்வாரே புரே எல்லாரும் தானே இருக்கான் தேகத்துக்குள்ள ஆஸ்தே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பகவான் தேகத்துல இருக்கான் சந்நியசிய ஆஸ்தே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இந்திரியங்களுக்கு தியாகம் பண்ணிட்டு தேகியானவன் இந்த நவத்வார புறமாக இருக்கக்கூடிய தேகத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டார் இதுல என்ன சந்நியசிய அசன்னியாசின்னு என்ன பிரிக்க வேண்டியிருக்கு எல்லாரும் இந்த மாதிரி நவத்வார தேகத்துல தானே இருக்கும் அதனால இந்த விசேஷணம் வந்து நோ பெரிய விஷயமாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அனர்த்தகம்தான் இந்த விசேஷணம்னு கேள்வி அதுக்கு சொல்றார் உச்சதே யஸ்து அக்ஞா தேஹி தேகேந்திரிய சங்காதம் தேகேந்திரிய சங்காத மாத்ராத்மதர்ஷி ச சர்வோ கேஹே பூமௌ ஆசனேவா ஆசே இதி மன்யதே இந்த நவத்வாரபுர தேகத்துல இருக்கிறவனாக அஜ்ஞானி எடுத்துக்கிறானா அப்படின்னு பார் அப்படின்னு சொல்ற கேக்குற அஜ்ஞா ஞானம் இல்லாதவன் என்ன பண்றான் அவனும் தேகிதான் நான் இல்லைன்னு சொல்லல தேகத்துல இருக்கக்கூடியவன் தான் தேகி தேகேந்திரிய சங்காத மாத்திர ஆத்மதர்ஷி அவன் ஆத்மாவை என்னவா எடுத்துக்கிறான்னா தேகேந்திரிய சங்காதந்தான் ஆத்மா நானுங்கிறது இந்த உடம்பு இந்திரியம் மனசு எல்லாம் சேர்ந்த இந்த உபாதி எனக்கு இருக்கே இதுதான் நான் இந்த உடம்பு தான் நான் உடம்புல இருக்கிற புத்தி எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய சோவன்சோ கருப்பு சேர்ப்பு குட்டை உயரமா இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பர்சன் தான் நான் அப்படின்னு எடுத்துக்கிறவன் என்ன பண்றான் கேஹே வீட்டுக்குள்ளேயோ பூமியிலையோ தரையிலையோ ஒரு ஆசனத்திலேயோ தான் நான் இருக்கேன் அப்படின்னு தானே எடுத்துப்பான் நான் இப்ப சோஃபால உட்காந்துருக்கேன் எங்க இருக்கேன்னா இந்தியால இருக்கேன் யூகேல இருக்கேன் இந்த பர்டிகுலர் சிட்டியில இருக்கேன் சென்னையில இருக்கேன் இந்த பர்டிகுலர் ரூம்ல இருக்கேன் இந்த சோஃபால இருக்கேன் அப்படிதான் எடுத்துப்பானே ஒழிய நவத்வார புறமாக இருக்கக்கூடிய இந்த தேகத்துல நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல போறான் அப்படிங்கிறதுனால சொல்றார் கேஹே பூமௌ ஆசனேவா ஆசே இதி மன்யதே ஏன்னா அவனுக்கு நான்றது தேகம் தானே அதனால அவன் அப்படிதான் சொல்லுவான்
அதனால இத வந்து சந்நியாசம் பண்ணக்கூடியவனு தான் தேக தே இந்த நவத்வாரபுர தேக தேகத்துல இருக்கான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ற. நகி தேக மாத்திராத்ம தரிசினா கேஹே இவ தேகே ஆசே இது பிரத்யா சம்பவதி. வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த உடம்புக்குள்ள இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பிரத்யம் வந்து தேகம் நான்றவனுக்கு எப்படி ஏற்பட முடியும்? ஆத்மா நான் அப்படிங்கிற ஞானம் இருக்கிறவன் தான் இந்த பர்டிகுலர் உடம்புக்குள்ள நான் இருக்கேன், இந்த உடம்புல நான் அவையில இந்த உள்ள இல்லைங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அது வந்து உள்ள என்ன உடனே நான் வந்து உடம்புக்குள்ள இருக்கிறது இன்னொரு ஒரு சின்ன உடம்புனுடைய பார்ட்டா எடுத்துக்க கூடாது. உடம்புக்குள்ள அப்படின்னா உடனே ஏதோ ஹார்ட்டுக்குள்ள புத்தினுண்டா ஒண்ணு இருக்கு, குஹாயாம் வசந்தம்னு அப்படி அர்த்தம் இல்ல. உள்ளங்கிறது நம்மளுடைய காக்னிஷன்ல உள்ள இருக்கக்கூடியது ஆகியன்னு அர்த்தம். அப்போ இந்த இதுக்குள்ள இருக்கிறவன் அப்படின்னு எடுத்துக்க போறது இல்ல. ஒரு தேகமாத்திர ஆத்மதர்சியானவன் வீட்டுக்குள்ள இருக்கேன்னு சொல்லுவான், ரூம்குள்ள இருக்கேன்னு சொல்லுவான், தேகத்துக்குள்ள இருக்கேன்னு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி பிரத்யேகத்தினுடைய பாசிபிலிட்டியே அவனுக்கு கிடையாதுங்கிற. தேகாதி சங்காத வியதிரிக்த ஆத்மதர்சினா தேகே ஆசே இது பிரத்யா உபபத்யதே தூ வேரஸ். ஆனால் தேகாதி சங்காத வெதிரிக்த ஆத்மதர்சினா, இந்த தேகம் இந்திரியம் மனசு புத்தி அகங்காரம் சித்தம் இதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாகிய சுரூபம் என்னுடைய சுரூபம் அதுதான் ஆத்மா அப்படிங்கிற ஒரு ஞானம் ஏற்பட்டவன் தர்ஷினா. தர்ஷனம்னா ஞானம், பார்க்கிறவன்னா என்ன ஞானத்தினால பார்க்கிறவன் அர்த்தம். அப்படிப்பட்டவனுக்கு தேகே ஆசே இது பிரத்யா உபபத்யதே. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு தேகத்துல இருக்கேன் அப்படிங்கிற பிரத்யம் டெனபிள் ஆகிறது, சொல்ல முடியும் அந்த ஸ்டேட்மெண்ட். பரகர்மணாம் ச பரஸ்மின் ஆத்மனி அவித்யாத்யாரோபிதானாம் வித்யா விவேக ஜானேன மனசா சந்நியாசா உபபத்யதே. ஒன்ஸ் நான் இதெல்லாம் இல்லை, தேகம் இல்லை, தேகம்ன்றது ஒரு புறம், அந்த புறத்துல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் தான் இந்திரியங்கள், மற்றது தான் புத்தி, மற்றது தான் மனசு, மற்றது தான் சித்தம், மற்றது தான் அகங்காரம், மற்றது தான் இதெல்லாம்னு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு பரகர்மனாம் அதனுடைய கர்மா அதனுடைய கர்மா. கண்ணனுடைய பார்வைன்றது கண்ணு பண்ணின்னு இருக்கு, நான் பண்ணல. மூக்கு சுவாசிச்சுட்டு இருக்குங்கிறது மூக்கு பண்ணிட்டு இருக்கிற வேலை, அது நான் பண்ணல. அது சுவாசிக்கிறதுங்கிறத நான் விட்னஸ் பண்றேனே ஒழிய நான் பண்ணல. அத நாக்கு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்குங்கிறத உடைய வேலை நாக்கு பண்ணிட்டு இருக்கு. உடம்பு ஒரு விஷயத்த தொட்டுன்னு இருக்குன்னா அது உடம்பு பண்ணிட்டு இருக்கு, நான் பண்ணல. புத்தி எதையோ யோசிச்சுட்டு இருக்குன்னா புத்தி அதை பண்ணிட்டு இருக்கு. மனசு ஏதோ ஒரு எமோஷன் கோபத்தை ஃபீல் பண்றது சந்தோஷத்தை ஃபீல் பண்றதுன்னா அது மனசு பண்றது. இந்த புரியில இருக்கக்கூடிய அது ஒரு பிரஜை, அது தன்னோட வேலையை பண்றது, அதெல்லாம் பரகர்மா. மத்ததனுடைய கர்மா என்னுடையது இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஞானம். பரஸ்மின்னு ஆத்மனி அவித்யா அத்தியாரோபிதானாம், ஏற்கனவே நான் நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பாக்குறேன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கண்ணுதானப்பா பாக்குறது, அப்ப கண்ணினுடைய காரியத்தை ஆத்மால அத்தியாரோபிதம் பண்ணிருந்தேன். ஆத்மனி அவித்யா அத்தியாரோபிதானாம், அந்த அத்தியாரோபிதம்னா சூப்பர் இம்போஸ் பண்ணிருக்கேன், நான் பண்றதா எடுத்துக்கிறேன். அத வித்யா விவேக ஞானேன டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்கும், பார்க்கும் பொழுது ஏய் கண்ணு பாக்குதுங்கிறத நீ பாக்குறியோன்னோ, உனக்கு தெரியறதோன்னோ, உன் கண்ணு இதை பார்த்துட்டு இருக்குங்கிற ஞானம் உனக்கு இருக்கோன்னோ, அப்படின்னா கண்ணுக்கு அப்பாற்பட்டது தானே நீ, அதுதான் விவேக ஞானம். விவேக ஞானேன மனசா சந்நியாச சந்நியாசே சந்நியாசா உபபத்யதே.
அந்த விவேகம் என்ன பண்ணிடுது, மனசுனால தியாகம் ஆயிடுச்சு, நான் பண்ணல அப்படின்னு புரிஞ்ச உடனே தியாகம் ஆயிடுது. எதெல்லாம் உன்னால பார்க்க முடியறதோ அது காரியம் பண்றத, உன் கண்ணு அதனுடைய காரியம் பண்ணிட்டு இருக்கிறத நீ பார்க்க முடியறதுன்னா ரெக்கக்னைஸ் காக்னைஸ் பண்ண முடியறது, காது அதனுடைய காரியம் பண்ணுதுங்கிறத நீ காக்னைஸ் பண்ற, இந்த சமயத்துல இந்த சப்தம் என் காதுல விழுந்துட்டு இருக்குங்கிறது உனக்கு தெரியறது, உனக்கு தெரிஞ்ச விஷயங்கிறதுனால அது தியாகம் ஆயிடுது, நான் அது இல்லை, அதை நான் விட்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் விவேகம். அந்த விவேகத்தினால சந்நியாசம் தியாகம் ஆயிடுதோ இல்லையோ அதுதான் உபபத்தியதே. உத்பன்ன விவேக ஞானஸ்ய சர்வ கர்ம சந்நியாசினாபி கேஹே இவ தேஹே ஏவ நவத்வாரே புரே ஆசனம் பிராரப்த பல கர்ம சம்ஸ்கார சேஷானுவிருத்தியா தேஹே ஏவ விசேஷ விஜ்ஞானோத்பத்தேஹே தேஹே ஏவ ஆஸ்தே இதி அஸ்தி ஏவ விசேஷண பலம் வித்வத வித்வத் பிரத்ய பேதாபேக்ஷத்வாத். இந்த ஞானம் ஏற்பட்ட உடனே அவன் இந்த தேகத்தை விட்டு போயிடுறானான்னா இல்லை. இந்த விவேக ஞானம், கண்ணுதான் கண்ணோட விஷயத்தை பார்க்குது நான் பார்க்கல அப்படிங்கிற ஞானம் வந்த உடனே இந்த தேகத்தை விட்டு உடனே போயிடுறானா அவன் இல்லையே, அந்த தேகத்துல தான் இருக்கான். அதுதான் சொல்றார் சர்வ கர்ம சந்நியாசி நோபி, சர்வ கர்மத்தையும் சந்நியாசம் பண்ணவன், கர்த்திருவம் மற்ற எல்லாமே. ஏன்னா கர்த்திருவ தியாகம்னா இதுதான், கண்ணு பண்றது, மூக்கு பண்ணுது, வாய் பண்றது, நான் பண்ணல, நான் கர்த்தாவே கிடையாது, இதெல்லாம் தான் காரியம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது சர்வகர்ம சந்நியாசம். எல்லா கர்மாவும் தியாகம் ஆயிடுது, ஆக்ஷன் ஆயிடுது, ஆக்ஷன் பண்ணக்கூடிய புத்தியும் போயிடுது, பண்றேங்கிற புத்தி. அதனாலதான் அது சர்வகர்ம சந்நியாசினம். கேஹே இவ தேஹே இவ நவத்வாரே ஆசனம், வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி இந்த 9 துவாரம் இருக்கிற இந்த உடம்பாகிய வீட்டுல உட்காந்துருக்கான். ஏற்கனவே உட்காந்துதான் இருந்தான், ஆனா வீட்டுலதான் உட்காந்துருக்கேன்னு நினைச்சான். இப்ப புத்தியில புரிஞ்சு பிடித்து வீட்டுல உடம்பு உட்காந்துருக்கு, உடம்புங்கிற அந்த புரியில இத்தனை விஷயங்கள் அதனுடைய வேலையை பண்ணி அதெல்லாமும் இருக்கு, நானும் உட்காந்துருக்கேன் அதுக்குள்ள ஆத்மஸ்வரூபமா. ஆசனம் பிராரப்த, ஆனா அந்த ஞானி இன்னும் ஏன் உட்காந்துருக்கான்னா பிராரப்த பல கர்ம சம்ஸ்கார சேஷானுவிருத்தியா, ஆரம்பிக்கப்பட்ட பலம் முடிகிற வரைக்கும் அந்த ஓடிந்தான் இருக்கும் இந்த அனுபவங்கள். இந்த அனுபவம் ஏன் உனக்கு இன்னும் ஏற்பட்டு இருக்கணும் அதான் கேள்வி. ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் பல கர்ம, இப்ப நான் ஒன்றும் புதுசா கர்மா பண்ணல, சஞ்சிதெல்லாம் போயிடுத்து, ஏன் அனுபவம் ஏற்படணும் இதுக்கப்புறம்? ஏன்னா கர்த்திருத்தம் தான் போயிடுத்து. ஆனா இந்த உபாதிக்கு பிராரப்தமா ஏற்கனவே பத்தனா இருக்கக்கூடிய ஜீவன், அவனுடைய பிராரப்தமாக தானே இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு இந்த அனுபவங்கள்லாம், இந்த கண்ணுக்கு மூக்குக்கு தேகத்துக்கெல்லாம். அது முடியணும், பிராரப்தம் ஏற்கனவே இந்த ஜென்மாங்கிறது ஆரம்பிச்சாச்சு, அம்பு வந்து வில்லிலிருந்து கிளம்பியாச்சு, அதனுடைய லட்சியத்துல போனதுக்கு அப்புறம் தான் திடால்னு மறைஞ்சிடாது போற வழியில. அப்போ இந்த அனுபவத்தினுடைய காரணம் என்ன? பிராரப்தம் தான் காரணம். இந்த உலக அனுபவங்கள் இந்த கண்ணுக்கு இந்த மூக்குக்கு இந்த புத்திக்கு ஏற்பட்டு இருக்கிறதுக்கு பிராரப்தம் காரணம். பிராரப்தம் ஆரம்பிச்சாச்சு, அது முடிகிற வரைக்கும் இது போய் தான் ஆகணும். அதனால அதை சாட்சிச்சுட்டு இதை தேகியா இருந்துட்டு இருக்குது ஆத்மவஸ்து அப்படிங்கிறார். பிராரப்த கர்ம பல கர்ம சம்ஸ்கார, பாரப்த கர்ம பல கர்ம சம்ஸ்கார சேஷா அனுவிருத்தியா, சேஷம் ரிமைனிங் மீதி இருக்கோ இல்லையோ, ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் பிராரப்த ஆரம்பிக்கப்பட்ட கர்ம பலன்கள் இந்த சம்ஸ்காரம் இதெல்லாம் மீதி இருந்துட்டு இருக்கிறதுனால அது முடிகிற வரைக்கும் இந்த தேகவாசியாக இந்த ஞான ஆத்மாவும் இருந்துட்டு தான் இருக்கு. தேகே ஏவ விசேஷ விஜானோத்பத்தேகே தேகே ஏவாஸ்தே, இந்த உற்பத்திக்கு அப்புறமும் விசேஷ விஜான உற்பத்தே பிராக், இந்த ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தேகத்துலதான் இருக்கு. இது அஸ்தி ஏவ விசேஷண பலம்,
வித்வத் அவித்வத் பிரத்திய பேத அபேட்சத்வாத் வித்வானா இருந்தாலும் அவித்வானா இருந்தாலும் தேகத்துக்குள்ளதான் இருக்க போறான் பிராரப்தம் முடிகிற வரைக்கும். ஆனா திருஷ்டியில வேதம் பேதம் இருக்கு, அஜ்ஞானி பாக்குறதுக்கும் ஞானி பாக்குறதுக்கும் இருக்கு. அதனால இந்த இடத்துல இவன் தான் பாக்குறான்ற விசேஷனம் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. எத்யபி காரிய கரண கர்மணம் கர்மாணி அவித்யா ஆத்மனி அத்தியாரோபிதானி சந்நியஸ்ய ஆஸ்தே இது உக்தம் ததாபி ஆத்ம சமவாயித்து கர்த்திருவம் காரயித்திருவம் சாத் இது ஆசங்கியாக நைவ குருவன்னே ஸ்வயம் ந காரிய காரணா நீ காரையன்னே கிரியாசு பிரவர்த்தையன்னே. அதனால ஒரு கேள்வி வருதே, என்னதான் காரியகரணா அதெல்லாம் வந்து அத்தியாரோபம் ஆயிடுத்து, அந்த அத்தியாரோபணத்தை நான் தியாகம் பண்ணிட்டேன்னாலும் ஆத்ம சமவாயியாக ரிலேட்டட் டு ஆத்மாவாக இந்த கர்த்தத்துவம் ராஜா தானே பண்ணலைன்னாலும் ராஜாவினுடைய அத்தியக்ஷத்துல தானே வந்து கிராமத்துல காரியம் நகரத்துல காரியம் நடந்துட்டு இருக்கு, ஆன் பிஹாஃப் ஆஃப் கிங் தானே நிறைய காரியம் நடக்கிறது, அப்படிங்கிற அளவுலையாவது சம்பந்தம் இருக்கணும் இல்லையோ? இல்லைன்னா நான் தான் பண்றேன், நீ புத்தினால தியாகம் பண்ணாலும் இந்த கர்த்திருவம் காரயத்திருவம் இது ரெண்டும் வந்து உன்னுடைய ஆத்மாக்கு இருக்கு அப்படிங்கிறதாக ஆயிடுமே. இன்டைரக்ட்லி ஆத்ம சமவாயி கர்த்திருக்காரயத்திருவம் சாத் அப்படி இருக்கிற பாசிபிலிட்டி இருக்கே அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டாவது பார்ட்ல நைவ குருவன்னு ந காரயன்னு அப்படின்னு போட்டார் அப்படின்னு சொல்ற ஸ்பெசிபிக்கா சொல்றார். என்ன ஆத்மவஸ்து செய்ய செய்யறதாகவும் செய்விப்பதாகவும் இல்லை, பிரவர்த்தையன்னு கிரியாசு பிரவர்த்தையன்னு ஸ்வயம்ன காரிய பண்ணாம காரையன்னு பிரவர்த்தையன்னு தன்னுடைய உந்துதல்னால இந்திரியங்களை பண்ண வைக்கிறது அந்த சங்கல்பமாவது என்னுடையதா? நான் அதுவுமே இல்லை, சுவாவஸ்து பிரவர்த்ததேன்னு சொல்லிட்டாரன்னும் அதது அதனுடைய சுவாவத்தினால காரியத்தை பண்ணிட்டு இருக்கு, அது இந்திரியம் குணா குணேஷு வர்த்தந்தே, அதனுடைய ருச்சி எதுலையோ அதுல அது போயின்னு இருக்கு அப்படின்ற ஒரு நிலப்பாடு சொல்ற சுவாவகா. ஆத்மவஸ்து வந்து ஒன்றும் பண்றதில்லை. அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் கிளியராகவே சொல்ல போறார், ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபு பிரபுனா ஆத்மா அப்படின்னு சொல்றார் பாஷ்யகார். கர்த்திருவமும் சரி கர்மாணியும் சரி ஆத்மவஸ்து கிரியேட் பண்றது கிடையாது, ந கர்ம பல சம்யோகம் சுபாவஸ்து பிரவர்த்ததே, சுபாவமாக தான் அது அதனுடைய விஷயத்துக்கு போறதே ஒழிய ஆத்மாவினுடையவோ ஈஸ்வரனுடைய பிரேரயத்தினால பிரவர்த்தனத்தினால அதெல்லாம் போகிறது இல்லை. காரயன்னு கிரியாசு பிரவர்த்தையன் கிம் எத்தது கர்த்திருவம் காரயத்திருவம் ஜ தேகினஹா ஸ்வாத்ம சமவாயி சத்து சந்நியாசாத்து நபவதி யதா கச்சதா கதிஹி கமன வியாபார பரித்தியாகே நசியாது தத்வது கிம்வா ஸ்வதஹா ஏவ ஆத்மனஹா நாஸ்தி இதி. தியாகம் பண்ணிட்டதுனால போயிடுதா இல்ல ஸ்வயமாவே ஆத்மாக்கு இதெல்லாம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருதே அப்படின்னு கேக்குறாரு. எத்தத் கர்த்திருவம் காரயத்திருவம் நீ கர்த்திருவமும் போயிடுத்து காரயத்திருவமும் போயிடுத்துங்கிறே தியாகம் பண்ணிட்டதுனால தேகினஹா ஸ்வாத்ம சமவாயி எத் சத்து சந்நியாசாத்து நபவதி சந்நியாசம் பண்ணி நீ தியாகம் பண்ணிட்டதுனால இல்லாம போயிடுத்தா ஆத்மாக்கு இதெல்லாம் கர்த்திருவம் காரயத்திருவம்ன்றது இல்ல ஸ்வயமாவே இல்லையா. கச்சதா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறார், கச்சதா கதி கவன வியாபார பரித்தியாகே நசியாது, நடந்துட்டு இருக்கிறவன் நடக்கிறத நிறுத்திட்டதுனால நடக்கிறான் அப்படிங்கிற தன்மை போயிடுது, ஸ்டாப் பண்ணிட்ட உட்காந்தாச்சு சோஃபால வந்து அதனால நான் நடந்தேன் நடக்கிறவன் அப்படிங்கிறது போயிடுத்து,
அந்த மாதிரி இந்த தேகியானவன் இந்த நவத்வாரபுரத்துல சந்நியஸ்தம் பண்ணிட்டதுனால அவன் செய்கிறவன் செய்விப்பிக்கின்றவன் அப்படிங்கிறது போயிடுதா, இல்ல ஸ்வதஹா ஏவ ஆத்மனஹா நாஸ்தி, ஸ்வதமாவே ஆத்மாவுக்கு வந்து அது இல்லையா, இவன் தியாகம் பண்ணிட்டானா இல்ல அது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறானா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கோ இல்லையோ. நான் என் கண்ணாடியை கயட்டி வச்சேனா இல்ல எனக்கு என் கண்ணுல இப்ப கண்ணாடி இல்லைன்ற ஞானத்தை ஏற்பட்டுதா, கண்ணாடியை கயட்டி வச்சேன்னா ஏற்கனவே இருந்தது இப்ப கயட்டி வச்சேன், திருப்பி வேணா எடுத்து போட்டுக்க முடியும். ஏய் எனக்கு கண்ணுல கண்ணாடியே இல்லப்பா அப்படிங்கிறது வேற, என்னைக்கும் கண்ணாடி இல்லை அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே, ரெண்டு வேற விஷயமாச்சு. அத்திர உச்சதே நாஸ்தி ஆத்மனஹா சொத கர்த்தத்வம் காரயத்திருத்வம் ச, ஆத்மாவுக்கு சொத்தமாவே கர்த்தத்துவமும் கிடையாது காரயத்திருத்வமும் கிடையாதுப்பா, இது கண்ணாடியை கயட்டி வைக்கிற மாதிரி இல்ல, கண்ணாடி உனக்கு இல்லைன்னு நீ தெரிஞ்சுக்கிற மாதிரிதான் அப்படின்னு சொல்றார். உக்தம் ஹி, எப்படி சொல்றேள், நான் சொல்லிட்டாரே பகவான் ஏற்கனவே என்ன சொன்னார், அவிகாரியோயமுச்சதே ஷரீரஸ்தோபி கௌந்தேய நகரோதி நலிப்யதே இதி, கீதையில சொல்லியாச்சப்பா அவிகாரியோயம், விகாரம் இல்லாதது, கர்த்திருத்துவ காரயத்திருத்வம் இல்லாதது அப்படின்னே சொல்லிட்டாரு. ஷரீரஸ்தோபி கௌந்தேய நகரோதி நலிப்யதே, சரீரத்துல இருந்தாலும் செய்யறதோ அதனால சம்பந்தப்படுத்துறதுபடுறதோ அதனால தீண்டப்படப்படுறதாகவோ இல்ல சொரூபம். அப்ப எப்படி இதெல்லாம் நடக்கிறதுன்னா வேதத்தை கோட் பண்றார், தியாயதி இவ லேலாயதி இவ, பாக்குற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் காரியம் பண்ற மாதிரியும் எல்லாமே இவதான், ஆஸ்தோ நடக்கிறது, அததான் மாயின்னு சொல்றோம். வாஸ்தவத்துல இது எதுவுமே பட்டுக்கிறது இல்லை ஆத்மவஸ்து, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது வேதம். அதுதான் நைவ குருவன்னு ந காரயன்னு, நவத்வாரே புரேதேகி, இந்த ஒன்பது துவாரம் இருக்கக்கூடிய இந்த நகரத்துல ஒன்பது கதவுகளாக இருக்கக்கூடியது, இந்த ஒன்பது துவாரங்கள் இருக்கக்கூடியதாகி இந்த தேகம் தேகத்தினுடைய லட்சணமா அதை சொல்றார். நவத்வாரத்துக்கும் இதுக்கும் ஒண்ணும் சம்பந்தம் கிடையாது, சும்மா உடம்புதான் நகரம், அதுல இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துவானது ராஜா மாதிரி, மற்ற இந்திரியங்கள் முதலானவைகள் மற்ற பஜைகள் மாதிரி. ஆக நீ இது எல்லாத்துக்குள்ள ஒருத்தன், இதெல்லாம் சேர்ந்ததுதான் நீன் கிடையாது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக நவத்வாரே புரே, ஆத்மா இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது சுரூபம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சொன்னார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.